இலங்கையினுடைய பொருளாதார நிலவரம் பற்றி. இப்பொழுது இப்போது ஒரு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ஒரு ரோசி பிக்சர், இது நிலைமைகள் எல்லாம் சரியாக வருகின்றது, இப்பொழுது எங்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கின்றது, ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கின்றது, டொலரினுடைய மதிப்புகள் இறங்கி வருகிறது போன்ற பல கருத்துக்கள் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகின்றது. ஆகவே இலங்கை மிக பெருமளவில் பொருளாதார ரீதியாக முன்னேறி கொண்டு வருகிறது என்ற விதமான ஒரு பிழையான பிம்பத்தை உருவாக்க அரசாங்கம் முயற்சி செய்து வருகின்றது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னவென்று சொல்லி சொன்னால், 53 பில்லியன் கடன்கள் சர்வதேசத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், சீனாவுக்கு, இந்தியாவிற்கு, ஜப்பானுக்கு, இன்னும் பல நாடுகளுக்கு, வேர்ல்ட் பேங்குக்கு, பல நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை இலங்கை அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறது? அந்த கடன்களை கொடுப்பதற்கு தன்னிடம் இப்பொழுது பணம் இல்லை என்று நிறுத்தி வைத்திருக்கின்றது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நூற்றுக்கணக்கான பொருட்களினுடைய இறக்குமதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுகிறது. ஏன்னு சொன்னால், இறக்குமதிக்கான டாலர்ஸ் தம்மிடம் போதிய அளவு இல்லை, வாகனங்கள் இறக்குமதி இல்லை, பல்வேறுபட்ட பொருட்களினுடைய இறக்குமதிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு சொற்பமான வருமானம் கையிருப்பில் இருக்கிறது. அது உல்லாச பிரயாணிகள் ஊடாக வருவதாக இருக்கலாம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இலங்கை மக்களினுடைய வருமானங்களாக இருக்கலாம். ஆகவே இலங்கை அரசாங்கத்துடைய கையில் இப்பொழுது கொஞ்சம் ஒரு வருமானம் இருப்பதை காட்டி, நாங்கள் இப்பொழுது பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது, வட்டி வீதத்தை நாங்கள் பேங்குகளில் வங்கிகளில் வட்டி வீதத்தை குறைக்க சொல்லி மத்திய வங்கி கூறுகிறது போன்ற புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இது நிரந்தரமானதா? இது நின்று நிலைக்கக்கூடியதா? ஆனால் அவ்வாறு பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இது நிரந்தரமான ஒரு விடயமாக இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இலங்கைக்கு ஒரு நீடித்த பொருளாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கான முதலீடுகள் எதுவும் இதுவரை வரவில்லை. ரணிலினுடைய ஆட்சியில் எந்த விதமான புதிய முதலீடுகளும் இலங்கைக்கு வரவில்லை. மாறாக என்ன நடக்கிறது என்றால், ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய கெட்டித்தனம் எல்லாம் என்னவென்றால், உலகத்திலிருந்து கடன் வேண்டுவதை அவர் மிக கவனமாக செய்கிறார். உலக வங்கி கடன் கொடுக்க இருக்கிறது, இப்படி ஏனைய சில நாடுகள் கடன் கொடுக்க இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு கடன் வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. என்ன சொல்லப்போனால், இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி என்பவர் ஒன்று கடனுக்கு மேல் கடன் பெறக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதும், அவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது என்று சொன்ன ஒரு பிழையான பிம்பத்தை மக்களுக்கு காட்ட முயற்சிக்கிறார் என்பதுதான் உண்மையான விடயம். ஆனால் இந்த நாடு உலகத்தில் வேண்டிய கடன்களை திரும்ப கொடுக்கிறதற்கு ஆரம்பிக்குமாக இருந்தால், இந்த நாடு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய இறக்குமதிகளை தாராளமாக்கி அதை இறக்குமதி செய்வதற்கு விடுவார்களாக இருந்தால், இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை இந்த டொலர்ஸ் பிரச்சனை என்பது, சர்வதேச நாணயத்தினுடைய தட்டுப்பாடுகள் என்பது இங்கே நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை ஏற்படும் என்பதுதான் எல்லோருடைய பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு முன்னால் காட்டப்படுகின்ற படம் என்பது நிச்சயமாக அது ஒரு தற்காலிகமானது மாத்திரமல்லாமல் ஒரு பிழையான ஒரு கற்பனையை மக்கள் மத்தியில் வளர்க்கக்கூடிய அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது. இப்போ மஹிந்த ராஜபக்ஷ பொதுஜன பெரும்பான்மை கட்சிகளே அவர் சரியான முறையில் பொருளாதாரத்தை கொண்டு நடத்துகிறார் என்று சொன்ன கருத்துக்களை எல்லாம் வந்து அவ்வாறானவர்கள் முன்வைக்கின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரையில் இவ்வாறான ஒரு பிழையான பிம்பங்கள் காட்டப்படும் என்பதும், உண்மையாகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால், நீங்கள் அண்மையில் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், அது ரணில் விக்ரமசிங்கவும் சரி அல்லது வெளிவிவகார அமைச்சராகவும் இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் புலம்பெயர் மக்களினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், இவர்களுக்கு வேறு எந்த நாடுகளும் முதலீடுகளை கொண்டு வந்து இங்கு கொட்டுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே அவர்கள் கோருவதெல்லாம் புலம்பெயர் தமிழ் மக்கள் தங்களது முதலீடுகளை இங்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மக்களினுடைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்றால் அவற்றிற்கு அவர்கள் இன்னும் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மாத்திரமல்ல, கடந்த நவம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் பேசிய ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் என்னென்னு சொன்னால், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு முன்பாக
எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், 13 திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கு அவர் மகிந்த ராஜபக்ச சஜித் பிரேமதாசனுடைய ஆதரவையும் கேட்டிருந்தார், அந்த ஆதரவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று ஜூன் மாதம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் இல்லை என்பதுதான் உள்ள நிலைமை. ஆகவே ஒரு பிழையான தவறான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய நிலைமைகள் இன்னும் சீராகவில்லை என்பதும், ஆகவே அவ்வாறான நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கான ஒரு முழுமையான தீர்வு ஏற்படும் பொழுதுதான் இங்கு பல நாடுகளிலும் சரி அல்லது பல தனிநபர்கள், புலம்பெயர் தமிழ் மக்கள் துவக்கம் பல பேர் இங்கு முதலீடுகளை கொண்டு வருவார்கள். அந்த முதலீடுகள் வருகிற பொழுதுதான் ஒரு நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நாடு நகருமே தவிர, இல்லாவிட்டால் தொடர்ந்தும் இவர்கள் கடனுக்கு மேல் கடன் பெறுகின்ற ஒரு நாடாகத்தான் இது மாற்றமடையும்.